நம் உடலின் அனைத்து உடற் செயலியல் நிகழ்ச்சிகளும் சீராக நடைபெற இரண்டு ஒருங்கிணைவு உறுப்பு மண்டலங்கள் அவசியமாகின்றன. அவை நரம்பு ஒருங்கிணைவு மண்டலம் மற்றும் வேதியியல் ஒருங்கிணைவு மண்டலம். நமது உடலில் இரண்டு வகையான சுரப்பிகள் உள்ளன. அவை நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பி என்பது தான் சுரக்கும் சுரப்பு பொருட்களை ஒரு நாளத்தின் வழியே அனுப்பும். நாளமில்லா சுரப்பி என்பது தாம் சுரக்கும் சுரப்பு பொருட்களை நேரிடையாக இரத்த ஓட்டத்தில் செலுத்தும். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதியியல் பொருள் ஹார்மோன் ஆகும். மனித உடலில் ஏழு வகையான நாளமில்லா சுரப்பிகள் உள்ளன. பிட்யூட்ரி சுரப்பி மூளைத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள ஹைப்போதலாமஸில் அமைந்துள்ளது. இது சிறிய பட்டாணி விதை வடிவம் உடையது. பிட்யூட்ரி மற்ற அனைத்து நாளமில்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துவதால் இதை தலைமை சுரப்பி என்றும் அழைக்கிறோம். பிட்யூட்ரி சுரப்பியில் இரண்டு பகுதிகள் உள்ளன. முன்பகுதியில் உள்ள அடினோ ஹைப்போஃபைசிஸ் மற்றும் பின்பகுதி நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆகும். அடினோ ஹைப்போஃபைசிஸ் ஆறு ஹார்மோன்களை சுரக்கிறது. ஜிஹெச் வளர்ச்சி ஹார்மோன், டிஎஸ்ஹெச் தைராய்டை தூண்டிவிடும் ஹார்மோன், ACTH அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், FSH ஃபாலிக்கல் செல்களை தூண்டிவிடும் ஹார்மோன், LH லியூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் LTH லூட்டியோட்ராபிக் ஹார்மோன் அல்லது ப்ரோலாக்டின். வளர்ச்சி ஹார்மோன் வளர்ச்சியை தூண்டும் பல்வேறு வளர்ச்சிதை மாற்றங்களில் இந்த ஹார்மோன் பங்கு வகிக்கிறது. எலும்பு மற்றும் குருத்தெலும்பு உருவாக்கத்தை தூண்டுகிறது. குழந்தை பருவத்தில் வளர்ச்சி ஹார்மோன்கள் குறைந்தால் வளர்ச்சி தடைபட்டு குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. குழந்தை பருவத்தில் இந்த ஹார்மோன் அதிகம் சுரக்குமானால் இராட்சதத்தன்மை ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் உடலில் எலும்புகள் அதிக அளவில் வளர்ச்சி அடைகிறது. பெரியவர்களில் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்குமானால் கீழ்த்தாடை கை கால் எலும்புகள் தடித்து காணப்படும். இந்நிலைக்கு அக்ரோமெகலி என்று பெயர். TSH தைராய்டை தூண்டிவிடும் ஹார்மோன். இது தைராய்டு சுரப்பியை தூண்டி தைராக்சினை சுரக்கச் செய்கிறது. ACTH அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். இது அட்ரினல் சுரப்பியின் கார்டெக்ஸ் சுரப்புகளை கட்டுப்படுத்துகிறது. இது ஒரு புரத ஹார்மோன் ஆகும். கொனடோட்ரோஃபின் ஹார்மோன்கள் FSH ஃபாலிக்கல் செல்களை தூண்டிவிடும் ஹார்மோன், LH லியூட்டினைசிங் ஹார்மோன், LTH லூட்டியோட்ராஃபிக் ஹார்மோன். FSH ஆண்களில் விந்து செல்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. பெண்களில் இது அண்டகத்தின் கிராஃபியன் பாலிக்கல்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது. LH இந்த ஹார்மோன் ஆண்களில் விந்தகத்தில் உள்ள இடையீட்டு செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரான் சுரக்குமாறு செய்கிறது. பெண்களில் அண்டம் விடுபடுதலில் முக்கிய பங்கேற்கிறது. மேலும் அண்டம் விடுபட்ட பிறகு கார்பஸ் லூட்டியம் உருவாதலையும் தூண்டுகிறது. LTH இது பெண்களில் பால் சுரக்கும் செயலோடு தொடர்பு கொண்டுள்ளது. நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வாசோப்ரெசின் மற்றும் ஆக்சிடோசின் என்னும் இரண்டு ஹார்மோன்களை சுரக்கிறது. வாசோப்ரெசின் சிறுநீரக குழல்களில் செயல்பட்டு நீரை நம் உடலில் நிறுத்திக் கொள்கிறது. இது யூரியாவை நிறுத்தி வைக்கிறது. அதனால் இது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஹார்மோன் குறைவால் டயாபெட்டீஸ் இன்சிபிடஸ் என்னும் நீரிழிவு நோய் தோன்றுகிறது. ஆக்சிடோசின் இதற்கு துரித பிறப்பு என்று பொருள். அதாவது இந்த ஹார்மோன் கருப்பையின் மென்மையான தசைகள் மீது செயல்பட்டு
அவற்றை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது. இதனுடைய அடுத்த முக்கிய செயல் பால் சுரப்பை தூண்டி பாலை சுரக்கச் செய்தல் ஆகும்.